ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பிள்ளைங்களை நல்லா அடிக்ட் ஆகி வச்சிருச்சு. ரீசெண்டாக குளோபல் மைண்ட் ப்ராஜெக்டும் இட்டாலியில் ஒரு யூனிவர்சிட்டியும் குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற பாதிப்பை பற்றி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 40 நாட்டில் 77,000 பிளஸ் பேர் கிட்ட இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசுலேயே மொபைல் ஃபோன் ஜாஸ்தி யூஸ் பண்ணவங்க அவங்க பெரியவங்களாக ஆகும்போது அவங்களோட மனநலம் டிஸ்டர்ப் ஆகியிருக்குதாம். அடிக்கடி தற்கொலை எண்ணம், மற்றவங்க கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக நடக்கிறது, மூடு அடிக்கடி மாறுறது, எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போகிறது, பிடிவாதமாக இருக்கிறது, யார்கிட்டையும் ஒழுங்காக பழகாமல் தனியாக இருக்கிறது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினைக்கிறதுன்னு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இத்தாலி யூனிவர்சிட்டி சர்வே என்ன சொல்லுதுன்னா, மொபைல் ஃபோன் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஏடிஎஸ்டி இருக்குதா. ஏடிஎஸ்டினா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஏடிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க அவங்க கிட்ட இருந்து மொபைல் ஃபோனை வாங்கின உடனே பயங்கரமாக கத்தி உருண்டு பிறண்டு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது குடிக்கிறவங்களுக்கும் ட்ரகுக்கும் அடிக்ட் ஆனவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா. இந்த பிஹேவியர் பிள்ளைங்களோட ஸ்கூல்லையும் வீட்லையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ரொம்ப பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, ஓவரா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற பிள்ளைங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாதான். இனிமே பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோனை விளையாட கொடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கு நல்லா வரைய கற்றுக் கொடுங்க, டாய்ஸை விளையாட கொடுங்க, பார்க்கில் போய் விளையாட வைங்க, சமையல் கற்றுக் கொடுங்க, புக்ஸை ரீட் பண்ண பழக்கி கொடுங்க. அது பேரண்ட் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களோட பிஹேவியர் தான் அவங்க ஓவரா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து கம்மி பண்ணும். ஆல் தி பெஸ்ட்.